எனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் சொல்லுகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லுகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இவர் சொல்றார் சங்கீதக்காரர் நீர் எனக்கு மறைவிடமா இருக்கிறே இக்கட்டுக்கு விலக்கி காத்து காத்து ரட்சணிய பாடல்கள் சூழ்ந்து கொள்ளும்படி செய்கிறே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த இக்கட்டான நிலையில இந்த இக்கட்டுக்கு விலக்கி காத்து காத்து பாட வைக்கிறீர் அவ்வளவுதான் எப்படி பாட வைக்கிறாரு புலம்பல் பாடல் அல்ல ஜெயகீதங்கள் ஜெயகீதங்கள் வெற்றி கீதங்கள் பாட வைக்கிறேன் இக்கட்டுக்கு விலக்கி விலக்கி எங்களை ஜெயிக்க வைக்கிற தகப்பனே ஜெயிக்க வைக்கிற தகப்பனே அப்படிதான் பக்தன் சொல்றார் அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா விசுவாசிக்கிறீங்களா ஆமென்
கர்த்தர் பதில் சொல்கிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் காட்டுவேன். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். டெய்லி போதிக்கிறா. ஆமென். ஹோலி ஸ்பிரிட் இருந்தாலே போதிக்கிறா. ஆமென். போதிக்கிற ஆவியானவர், போதிக்கிற ஆவியானவர், கைட் பண்ணுகிற ஆவியானவர், கைட் பண்ற ஆவியானவர், நினைப்பூட்டுகிற ஆவியானவர், நினைப்பூட்டுகிற ஆவியானவர், கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறவர், கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறவர். நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க தான் எல்லாமே, உங்க ஏக்கம் தான் எல்லாமே. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே ஜீசர். செய்யணுமே, தேங்க்யூ அப்பா. எங்கள் மீது கண் வைத்து ஆலோசனை சொல்லுகிறவரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ரட்சண்ய பாடல்களை பாட வைக்கிறவரே, ஜெய கீதங்களை தருபவரே, நன்றி அப்பா. எங்களை ஜெயிக்க வைப்பவரே, நன்றி அப்பா. எங்கள் மறைவிடமாய் இருப்பவரே, நன்றி அப்பா. எங்கள் இக்கட்டுக்கு விளக்கி காக்குற எங்கள் ரட்சண்யமே, உமக்கு நன்றின்னு சொல்றப்பா. நடக்கும் பாதையை காட்டுகிறவரே, பாதையை காட்டுபவரே, இப்படித்தான் நடக்கணும்னு சொல்லி, இப்படிதான் நடக்கணும் சொல்லி, எங்களுக்கு அக்கினி ஸ்தம்பமா, எங்களுக்கு அக்கினி ஸ்தம்பமா, மேக ஸ்தம்பமா, மேக ஸ்தம்பமா, இறங்கி வந்திருப்பவரே, இறங்கி வந்திருப்பவரே, ஆவியானவரே, ஆவியானவரே, அக்கினி, அக்கினி, பரலோக பரிசுத்த அக்கினி, 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 பரலோக பரிசுத்த அக்கினி, அக்கினி நெருப்பாய் வந்தவரே, அபிஷேகம் தந்து நடத்துபவரே, அக்கினி மயமாய் வந்தவரே, அபிஷேகம் தந்து நடத்துபவரே. சொல்லுங்க, அக்கினி, அக்கினி, பரலோக பரிசுத்த அக்கினி, 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 பரலோக பரிசுத்த அக்கினி, அக்கினி நெருப்பா இறங்கி வந்தே, அபிஷேகம் தந்து நடத்துகிறீ, அக்கினி நெருப்பா இறங்கி வந்தே, அபிஷேகம் தந்து நடத்து. அந்த இஸ்ரேல் ஜனங்களை எப்படி நடத்தினாரா? இரவு நேரத்தில் நெருப்பு தூணா இஸ்ரேல் ஜனங்களை நடத்தினீரே, இரவு நேரத்தில் நெருப்பு தூணா இஸ்ரேல் ஜனங்களை நடத்தினீரே, இருண்ட உலகத்தில் உம் சித்தம் செய்திட, இருண்ட உலகத்தில் உம் சித்தம் செய்திட, எங்களை நிரப்பும் ஆவியினா, எங்களை நிரப்பும் ஆவியினா, அக்கினி, அக்கினி, பரலோக பரிசுத்த அக்கினி, glory, அக்கினி, thank you appa, அக்கினி, glory, பரலோக பரிசுத்த அக்கினி, அக்கினி நெருப்பா இறங்கி வந்தே, அபிஷேகம் தந்து
பரலோக பரிசுத்த அக்கினி 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 Thank you appa பரலோக பரிசுத்த அக்கினி முச்சடி நடுவே தோன்றி நீரே மோசேயை அழைத்து பேசி நீரே முச்சடி நடுவே அழைத்து எகிப்து தேசத்துக்கு கூட்டி சென்றீரே எகிப்து தேசத்துக்கு கூட்டி சென்றீரே ஜனங்களை வெளியே கொண்டு வந்தீரே ஜனங்களை வெளியே கொண்டு வந்தீரே எகிப்தில் இருந்து கொண்டு வந்தீரே எகிப்திலிருந்து கொண்டு வரும் அக்கினி 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 பரலோக பரிசு அக்கினி இறங்கட்டும் பூமியிலே அக்கினி போட வந்தேன் அது பற்றி எரிய வேண்டும் என்று எவ்வளவாய் விரும்புகிறேன் பரிசுத்த அக்கினி 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 சொல்லும் போது அக்கினி உங்கள் உள்ளத்துல உங்கள் வீட்டுல உங்க சமூகத்துல அக்கினியா இறங்குவாராக பரிசுத்த அக்கினி எலியாவின் ஜபத்திற்கு பதில் தந்தீரே இறங்கி வந்தி அக்கினியா எலியாவின் ஜபத்திற்கு தங்கியப்பா அக்கினியா சுற்றித்தார் சுற்றிப்பா வேண்டாதவைகளை இருந்த வேண்டாதவைகளை சுற்றித்தீரே இருந்த வேண்டாதவைகளை எல்லாம் சுற்றித்தீரே தேசத்தின் குற்றங்களை சொல்லுங்க எங்கள் தேசத்தின் குற்றம் தேசத்தின் குற்றங்கள் எரித்துவிடும் எங்களின் குற்றங்களை எரித்துவிடும் பலவீனங்கள் எங்களின் பலவீனங்களை சுற்றிக்கிறார் தேசத்தின் அக்கிரமங்களை எரித்துவிடும் இந்த உலகத்தில் செய்யப்படுகிற அக்கிரமங்களை எரித்துவிடும் அக்கினி வந்தாலே போதும் எரிச்சிடுவாரு ஆமென் ஆமென் சொல்லுங்க அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி பரிசுத்த அக்கினி கினி கினி பரலோக பரிசுத்த அக்கினி அக்கினி ஜீச அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி எப்ப இறங்கினது மாலையில அந்திப்பலி வேலையில பலி செலுத்தினா நம்ம எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் சோத்திர பலி செலுத்தி கொண்டிருக்கிறோமா அக்கினி இறங்குதா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அல்லேலூயா அக்கினி வந்தால் என்ன நடக்கும் சுட்டரித்துருவார் வேண்டாதலை சுட்டரித்துவார் உடனே அந்த ஜனங்கள் எல்லாம் முகம் குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்று அவர்கள் ஆராதனை செய்தார்கள் சுட்டரிக்கும் அக்கினி ஜனங்களை முகம் குப்புற விழ வைக்கிற அக்கினி கர்த்தருக்கு பயப்படுற பயம் வந்தது முகம் குப்புற விழுந்தார்கள் பின்மாறி போனவர்கள் முன்னாலே வருகிறார்கள் மனம் திரும்புவார்கள் அக்கினி இறங்கினார் தேசத்தில் மனம் திரும்புதல் கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்று ஆர்ப்பரிப்பார்கள் ஆர்ப்பரிப்பார்கள் அக்கினி 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 அதனாலதான் ஜீசஸ் சொல்ற எவ்வளவாய் விரும்புகிறேன் ஏற்கம் பாருங்க ஆனாலும் நான் பட வேண்டிய ஸ்தானம் உண்டு நான் சந்திக்க வேண்டிய பாடுகள் உண்டு இந்த பாடுகள் முடிந்து மறித்து உயிர்த்து அக்கினியா இறங்குவாராம சொல்லுங்க அது மேல அவருக்கு எவ்வளவாய் விரும்புகிறேன் சொல்றார்
அதே அவர் போய் 10வது நாள் வானத்துக்கு போய் அனுப்புகிறார் அக்கினி அக்கினி மயமான நாவுகளாக அப்போஸ்தலர் மேலே இறங்கி வந்தீரே அக்கினி மயமான நாவுகளாக அப்போஸ்தலர் மேலே இறங்கி வந்தீரே அன்னிய மொழியை பேச வைத்தீரே ஆவியின் வரங்களால் நிரப்பினீர் அன்னிய மொழி பேசட்டும் அன்னிய மொழியை பேச வைத்தீரே ஆவியின் வரங்கள் செயல்படட்டப்பா ஆவியின் வரங்களால் நிரப்பினீரே அன்னிய மொழியை பேச வைத்தீரே அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி 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 உடல் அக்கினி எரியட்டும் நெருப்பு எரியட்டும் பரலோக பரிசுத்த அக்கினி ஆண்டவரே எசையா நாவை தொட்டாரே அசுத்த உதட்ட சுத்தமாக்கினாரே எசையா நாவை தொட்டது போல் எங்க நாவையெல்லாம் தொடுங்கப்பா தொடுங்கப்பா சொல்றான் அசுத்தம் நீங்கியது சுத்தம் வந்தது அசுத்தம் நீங்கியது சுத்தம் வந்தது சுவிசேஷகனா மாறிட்டாரு ஏசையா தீர்க்கதரிசியா மாறிட்டாரு தொட்டாரு தீர்க்க தரிசனம் வந்துருச்சு பாருங்க ஆமென் சொல்லுங்க தொடுவாராக அக்கினி வந்தா நாவத்தான் தொடுவாரு அதனாலதான் ஆச்சரியம் அக்கினி மயமான நாவா இறங்குறாரு பாருங்க இவ்வளவு பெரிய தேவன் நல்ல தெய்வம் ஞானமா அனுப்புறாரு இவன் நாவுதான் தப்பு பண்ணுது இந்த நாவை முதல்ல புடுறா அப்புறம் எல்லாம் சரியாயிடும் ஆமென் சொல்லு புடுறா புடுறா நாவ தொடுறா நாவ ஹல்லேலூயா மயமான நாவுகள் இறங்கி வர அந்நிய பாஷை உண்டாக இவ்வளவு வரைக்கும் பயந்திருந்த பேதுரு பெரிய பிரசங்கியா மாறுறார் பாருங்க 3000 பேர் உள்ள கொண்டாந்துட்டாரு ஹல்லேலூயா அதற்கு முன் பேதுருவை பார்த்தா சிங்கம் போல சீறுகிறார் வாயில வார்த்தை உண்டாகிறது காரணம் நாவு சுத்தப்படுத்தப்பட்டது அசுத்தம் விலகுகிறது நான் விசுவாசிக்கு இன்றைக்கு அக்கினி இறங்கி உங்க நாவை சுத்தப்படுத்துது உங்களுடைய திக்கு பேசுகிறது மாறுது ஹல்லேலூயா ஹல்லேலூயா அநேக திக்கு வாயா இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு பெரிய பிரசங்கியா இருக்காங்க பென்னிங்கன்னு சொல்லுவார் அவரால் ரெண்டு வார்த்தை ஒழுங்கா சொல்ல முடியாது அந்த நாட்கள்ல இன்றைக்கு கர்த்தர் உலகத்தை அவரை கொண்டு அசைக்கிறார் உங்க ஓரல் ராபர்ட்ஸ் அப்படித்தான் அநேக ஊழியர்கள் சாட்சி சொல்லி இருக்கிறார்கள் என்ன மோகன் ஆமே இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன் அக்கினி அக்கினி சுத்தப்படுத்தும் அக்கினி 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 சுத்தமாக்கும் சுத்தமாக்கும் அக்கினி நாவை தொடுவதாக சுத்தம் உண்டாவதாக நாவை தொடுவதாக சுத்தம் உண்டாவதாக பேச்சு வருவதாக தீர்க்க தரிசனம் வருவதாக அந்தியப்பா அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி க்ளோரி அக்கினி இசே பரலோக பரிசுத்த அக்கினி அக்கினி நெருப்பா இறங்கி வாரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும் அக்கினி நெருப்பியப்பா வழி நடத்தும் அக்கினி இதைத்தான் நம்ம ஒன்று ரெண்டு வசனங்களை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம் உற்சாகமா இருக்கிறீங்களா நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது சங்கீதக்காரர் சொல்றார் 39வது சங்கீதம் நான் தியானம் செய்கையில் அக்கினி மூண்டது அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன் 39வது சங்கீதம் சில வசனங்களை உற்சாகப்படுத்தி சொல்லி இன்றைக்கு நீங்க அக்கினியாத்தான் வெளியே போறீங்க
வெளியே போனா வேண்டாதெல்லாம் சுட்டரிக்கப்படும். ஆமென். எதிரி சுட்டரிக்கப்படுவான். ஆமென். கொல்லாத ஆவி சுட்டரிக்கப்படும். ஆமென். 39:3 அவசரம் நினைக்கிறேன். 39:3 என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. எப்போ அனல் கொண்டது? நான் தியானிக்கையில். ஆமென். இந்த விண்ணப்பத்தின் ஆவிதான் அக்கினி. அக்கினி ஊற்றப்படும் போது நீங்க பண்ற விண்ணப்பம் அல்லேலூயா. அதுதான் எலியா செய்தார். பதில் வந்ததா? அல்லேலூயா அல்லேலூயா. வசனம் தியானிக்க தியானிக்க துதிக்க துதிக்க துதிக்க. பவுல் சொன்னாரே 2 தீமோத்தேயு 1:6, இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததனால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். உனக்கு உண்டான தேவ வரம், அது அனலாய் வந்தது. வரம் எப்படி வந்துச்சா? அனலா. அதனாலதான் அதுல அனல் மூட்டுன்றாரு. ஆமென் சொல்லுங்க. அதனால அந்த அனலை என்ன செய்யணும்? இன்னும் கொஞ்சம் தணலா மாத்தணும். கைதடுங்க பாக்கலாம். நெருப்பு நெருப்பு தான் வீட்டுல சமைக்கிற ஆள்கள் தெரியுமே. இன்னும் கொஞ்சம் போடு. அல்லேலூயா. நன்றி அப்பா. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. அல்லேலூயா. வசனம் தியானிக்க தியானிக்க. லேவியர்ல பாக்குறோம், இதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் மிக அருமையா லேவியர் 6:6. லேவியர் 6:6, 6:9 வருவான். 6:8, பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனுக்கும் அவன் மாரருக்கும் கற்பிக்க வேண்டிய சர்வாங்க தகன பலிக்குரிய பிரமாணம் என்னவென்றால், சர்வாங்க தகன பலியானது ரா முழுவதும் விடியற்காலம் மட்டும் பலிபீடத்தின் மேல் எரிய வேண்டும். சொல்லுங்க. ரா முழுவதும். ரா முழுவதும். இரவு முழுவதும். இரவு முழுவதும். விடியற்காலம் மட்டும். விடியற்காலம் மட்டும். அக்கினி. அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அடுத்து பலிபீடத்தின் மேல் உள்ள அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். நம்ம தான் பலிபீடம். ஆமென். நமக்குள்ள இருக்கிற அக்கினி. அக்கினி அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அக்கினி 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 எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அடுத்து பாருங்க 12:12. பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி அவியாமல் அவியாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். முதல்ல எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். 9 அடுத்து 12 அவியாமல் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். சொல்லுங்க. அக்கினி அக்கினி எரிந்து கொண்டே அவியாமல் எரிந்து கொண்டு இருக்க வேண்டும். கைதட்டுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்கா. இதிலே பாடுவோம். எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். சொல்லுங்க. அர்ப்பணம் படி சொல்லுங்க. என் ஜீவன் பிரியும் வரை நான் எரிந்து கொண்டே. ஆசைப்பட்டாலே எரிய வச்சிருவாரு. என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன் எரிந்து கொண்டே இருப்பே. சொல்லுங்க. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்கா எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே. ஆசைப்படுறவங்களா கை வைத்து காட்டுங்க பாக்கலாம். ஒரு ஆசை இருக்கா? தோசை வந்துடும் இன்னைக்கு. அதுவும் ஸ்பெஷல் தோசை. ஆசை என் ஆசையில அதுதான். நான் எரிந்து கொண்டிருக்கணும். பக்கத்துல பொல்லாத கிரியை எரிக்கப்படணும். சுட்டரிக்கிற அக்கினி பாருங்க. முதல்ல எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அடுத்து அவியாமல் எரிய வேண்டும். 12:13 பாருங்க. கடையே பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அவியாமல் இருக்க வேண்டும். அவியாமல் இருக்க வேண்டும். எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். எப்போதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். 3 மறந்து போயிடாதீங்க. உங்க பலிபீடத்துல எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். எரிந்து கொண்டே இரவுலையும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். இரவுலையும் எரிந்து கொண்டே அவிந்து போக கூடாது. அவிந்து போக கூடாது. எப்போதும் எப்போதும் எரிந்து கொண்டே இருப்பே.
எப்போதுமே உமக்கா எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியம் வரை எரிந்து கொண்டே மைனரே நிற்கிறியா அங்கே நில்லு என் ஜீவன் பிரியம் வரை எரிந்து கொண்டே மனப்படாயிடுச்சா எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் அவியாமல் எரிய வேண்டும் அவியாமல் எரிய வேண்டும் எப்போதோ எப்போதோ அதுக்கு என்ன செய்ய அதுக்கு சொல்றாரு பாருங்க என்ன செய்யணுமா இந்த 12ல அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரோ அபிஷேகம் தந்து என்ன செய்யணுமா சட்டையும் போட்டுட்டு கட்டையும் போட்டுட்டு கையில எடுக்க போகலாம் ஹாலேலூயா ஹாலேலூயா அக்கினி 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 கட்டைகளை போடு கட்டைகளை போடு வசனத்தை போடு வசனத்தை போடு விறகுகளை போடு விறகுகளை போடு அந்த மெலித்தா தீவுல அந்த எழுப்புதல பாப்பீங்க கடைசி அதிகாரத்துலனே வரும் அப்புறம் வீட்லயே வாசிங்க அந்த மெலித்தா தீவுல அக்கினியை நெருப்பை மூட்டி பவுல் என்ன செய்கிறார் விறக போடுறாரு கட்டைய போடுறாரு அனல் உண்டாகுது அந்த தீவுல எழுப்புதல் உண்டாகிறது எந்த அளவுக்குன்னா இருந்த பாம்பு வெளியே வருது அனல் உரைத்து வெளியே வருது இவர் கையத்தான் பிடிச்சாலும் போடான்ட்டு போயிட்டாரு பொல்லாதாவி வெளியே வருகிற அக்கினியினால அக்கினியில விறக போட போட அவங்க வந்துருவாங்க வெளியே பிசாசு வெளியே வர்றான் வெளியில வர்றான் பாம்பு வெளியே வருது வெளியில வருது கடிக்க பாக்கும் கடிக்க பாக்கும் ஆனா முடியாது முடியாது ஜெயிக்க முடியாது ஜெயிக்க முடியாது அதன் பின்னாலதான் பெரிய எழுப்புதல் எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க வியாதிக்காரர்களாம் ஓடி வர்றாங்க அனைவரும் சுகம் ஆகுறாங்க தீவுல பெரிய எழுப்புதல் பிழைக்க போன இடத்துல அகதியாக இறங்குற இடத்துல பெருங்கூட்டம் எழுப்புதல் பெரிய சுவிசேஷ கூட்டம் நடக்குது ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே அக்கினி வந்தாலே எல்லாம் அதிசயம் தான் சொல்லுங்க அக்கினி வந்தாலே அதிசயம் தான் அந்த தீவுல 28 அதிகாரம் முழுதும் படிச்சு பாருங்க ஹல்லேலூயா பெரிய கூட்டம் நடக்கு கூட்டம் கூட்டமா வர்றாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாம் குணமாக்கப்பட்டார்கள் அதை விட பெரிய அதிசயம் இவர்கள் இருந்தனாலெல்லாம் நல்லாவே பராமரித்தார்கள் ஆமே சொல்லுங்க அக்கினி வந்தாலே ஒரு பக்கம் பாம்பு வெளியே போகும் ஒரு பக்கம் சுகம் உண்டாகும் இன்னொரு பக்கம் நமக்கு வேண்டியவெல்லாம் கிடைக்கும் இருந்த நாளெல்லாம் கவனிச்சாங்க அனுப்பும் போது கூட நல்லா கொடுத்து அனுப்புறாங்க கைதட்டுங்க பாக்கலாம் அக்கினி வந்தாலே பராமரிப்பு உண்டாகுது இந்த உலகத்தின் தேவைகள் சந்திக்கப்படுதா நன்றி ஆண்டவரே அக்கினி 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 பரலோக பரிசுத்த அக்கினி 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 பரலோக பரிசுத்த அக்கினி அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும் அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும் அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி அக்கினி ஏமே அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி ஹல்லேலூயா கடைசி அந்த 28 அதிகாரத்துக்கே போவோம் அதை பார்த்து முடிப்போம் ஹல்லேலூயா கட்டைகளை போட போட அக்கினி எரியும் ஆமென் சொல்லுங்க இதுதான் இன்றைய மிகப்பெரிய தியான பொருளாக வைத்திருக்கிறோம்
வசனம் உள்ள போக போக. ஹல்லேலூயா. இந்த 28ல இந்த கடைசியா 10ல பாருங்க, 28:10 அவர்கள் எங்களுக்கு அநேக 28:10 அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து நாங்கள் கப்பலேறி போகிற போது எங்களுக்கு தேவையானவைகளை. ஹல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க. தேவையானவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிறோம். அக்கினி வந்தாலே சொல்லுங்க. தேவையானவைகள் எல்லாம், தேவையானதெல்லாம் கொண்டு போ. இந்தா கொண்டு போ. ஆற்றுல தண்ணி போகுது. ஐயா குடி, அம்மா குடி, கொண்டு போயா. இது எப்படி? ஆமேன் சொல்லுங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அந்த அக்கினி தான் அவர்கள் அக்கினி. நெருப்பை மூட்டி, 2வது வசனத்தில் நெருப்பை மூட்டி அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். விறகுகளை வாரி வாரி நெருப்பில் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு கையை கவி கொண்டது வெளியே வருது. ஆனாலும் ஒன்று செய்ய முடியல. 5வது வசனம் சொல்லுது, அந்த பூச்சியை தீயிலே சி என்று உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாது இருந்தான். ஆமேன் சொல்லுங்க. இதுதான் எழுப்புதல். அக்கினி வந்தாலே, பாம்பு வெளியே வரும், ஆனா உன்னை கடிக்க பார்க்கும், ஆனால் ஒரு தீங்கும் அடையாது இருப்பீர்கள். ஒரு தீங்கும் அடையாது சொல்லுங்க. அடுத்து பார்த்தால் அந்த தீவுக்கு முதலாளியாகிய புப்பிலியே அங்கு, 7வது வசனம், புப்பிலியு முதலாளியாகிய தீவின் முதலாளி அப்படின்னா தீவுக்கு பிரசிடென்ட், நாட்டு பிரசிடென்ட் சொல்லுங்க, அப்படிதான் என்ன புரியும். இந்த நாட்டு தலைவரே என்ன செய்யறாரு, எங்களை ஏற்றுக்கொண்டு 3 நாள் பச்சமா விசாரி. இது எப்படி? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய தலைவர் நம்ம ஏற்றுக்கொண்டு, நான் தேசத்து தலைவரே ஏற்றுக்கொள்வாராக, சபையை ஏற்றுக்கொண்டு சாரித்து பச்சமாய் விசாரித்தா, அக்கினி இறங்கினாலே, எழுப்புதல் இறங்கினாலே, தேசத்து தலைவருடைய கண்ணு எங்க வரும்? சப மேல வரும். அக்கினி இறங்க இறங்க தேசத்து பிரசிடென்ட், அதிகாரிகள், அமைச்சர்கள், கண்கள் சபையை நோக்கும், சபையை பட்சமாய் விசாரிப்பார்கள். சபைக்கு கோயில் கட்டி கொடுப்பாங்க, ஆலயம் கட்டி கொடுப்பாங்க. நம்முடைய கர்நாடகாவில் என்னுடைய ஃப்ரெண்டு ஆலயம் கட்டி முடிச்சிட்டார் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. சிஎம் ஃபண்டு கொடுத்து, அதுவும் நம்ம தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது, சிஎம் பண உதவி செய்வா. நீ ஆலயம் கட்டு, லியோ நானாமல பெரிய ஆலயம் கட்டு என்று அவர்களுக்கு உதவி வரும். அது அப்படித்தான். ஆமேன் சொல்லுங்க. தேசத்தின் அதிகாரிகள் செய்வார்கள். விசுவாசிக்கிறீங்களா? கை உயர்த்தி. ஊழியர்களை பராமரிப்பார்கள், ஊழியங்களை பராமரிப்பார்கள், பட்சமாய் விசாரிப்பார்கள். ஆமேன் சொல்லுங்க. அக்கினி எழுப்புதல் வரும்போதுதான் தேசத்துல பெரிய மாற்றம் உண்டாகும், சபைகள் வளரும், சொந்த இடங்கள் உண்டாகும், அதிகாரிகள் ரட்சிக்கப்படுவார்கள். அந்த முதலாளி ரட்சிக்கப்பட்டார், பட்சமாய் விசாரித்தார். நன்றி அப்பா. ஒரு பக்கம் எழுப்புதல், இன்னொரு பக்கம் அதே 8வது வசனத்தில் புப்பிலியினுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் அவனிடத்தில் போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைணமாக்கினான். வீட்டிலே அற்புதம் நடக்குது, அதிகாரிகள் வீட்டிலே அற்புதம் நடக்கும். அங்கே ஊழியர்கள் செல்வார்கள், கைகளை வைப்பார்கள், சுகம் உண்டாகும். நன்றி ஐயா, ஏசையா. நன்றி ஐயா, ஏசையா. நன்றி ஐயா, ஏசையா. அப்படியே விசுவாசிக்க பார்க்கலாம். ஒவ்வொரு அமைச்சர்கள் வீட்டிலே ஒரு அதிசயம் நடப்பதாக சொல்லுவதாக அப்படியே சோத்திரமடைய அதிகாரத்துல இருக்கிற அமைச்சர்கள், ஆண்டவரே, எம்எல்ஏக்கள் இல்லங்கள்ல உம்முடைய நாமத்தின் வல்லமை இறங்குவதாக, இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடப்பதாக, இயேசு என்னும் நாமத்தின் தேவை ஒவ்வொருவருடைய வீடுகளிலும் உண்டாவதாக, உம்முடைய நாமத்தின் வல்லமையால் அற்புதங்கள் நடப்பதாக, அடையாளங்கள் நடப்பதாக, ரட்சிப்பு உண்டாவதாக, உம்மை ஏற்றுக்கொள்வார்களாக. ஆமென்.
Thank you, Appa. எங்களுடைய கதுதானே அக்கினி ஊற்றப்படணும், அக்கினி ஊற்றப்படணும். தேசத்தில் எழுப்புதல் வரணும், அதிகாரிகள் வீட்டிலே, அதிகாரி கண்களே. Thank you, Appa. 9 வசனம், இது நடந்த பின்பு தீவில இருந்த மற்ற வியாதிக்காரர்கள் வந்து குணமாக்கப்பட்டார்கள். அறிக்கை செய், இந்த தேசத்தில் இருக்கிற அத்தனை பேரும், இந்த தேசத்தில் இருக்கிற அத்தனை பேரும் சபைக்கு வந்து, சபைக்கு வந்து வியாதிக்காரர்கள் வந்து, வியாதிக்காரர்கள் வந்து குணமாக்கப்படுவார்கள். விசுவாசிக்கிறீங்க? குணமாக்கப்படுவார்கள், குணமாக்கப்படுவார்கள், குணமாக்கப்படுவார்கள். அக்கினி, 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 மால்தா தீவிலே அக்கினி, மால்தா தீவிலே அக்கினி, இந்திய தேசத்திலே அக்கினி, இந்திய தேசத்திலே அக்கினி, உலகமெங்கும் அக்கினி, உலகமெங்கும் அக்கினி, 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 அக்கினி நெருப்பா இறங்கி வாரோ. ஜனங்களை விடுதலை ஆக்கினீரே, எகிப்து தேசத்துக்கு கூட்டி சென்றீரே, ஜனங்களை விடுதலை ஆக்கினீரே. அக்கினி வந்தாலே விடுதலை, ஆமென். எகிப்தில் இருந்து விடுதலை, ஆமென். ஜீசஸ், 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 ஜீசஸ். மெலித்தா தீவு எழுப்புதல் இந்தியாவில் உண்டாக போவதுக்காக சோத்திரம் பண்ணுங்க. இந்த மால்தா ரிவைவல் தேசங்களில் உண்டாகிற நாட்களுக்குள்ள வந்திருக்கிறோம். கொள்ளை நோய் முடியும், எழுப்புதல் ஆரம்பமாகும். கொள்ளை நோய் எண்டாகும், கொள்ளை நோய் எண்டாகும், எழுப்புதல் உண்டாகும். கொள்ளை நோய் எண்டாகும், கொள்ளை நோய் எண்டாகும், எழுப்புதல் உண்டாகும். அறிக்கை எடுங்க, கொள்ளை நோய், கொள்ளை நோய் எண்டாகும், எழுப்புதல் உண்டாகும். அக்கினி, 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 பரலோக பரிசுத்த அக்கினி, 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 பரலோக பரிசுத்த அக்கினி. 28:10 சொல்லி மீண்டும் ஒரு விசை, எங்களுக்கு தேவையானவைகளை எல்லாம் அவர்கள் ஏற்றினார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். தேசத்துக்கு தேவையானவைகள் எல்லாம் கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கார். ஆமென். பசியா இருக்க போவதில்ல, ஆமென். பட்டினியா இருக்க போவதில்ல, ஆமென். தேசம் கடனா இருக்க போவதில்ல. தேசத்துக்குள்ள தேவையானவைகள் எல்லாம் கர்த்தர் போஷிப்பார். ஆமென். எழுப்புதல் நாட்கள்ல யாருக்குமே தேவையென்றாத அளவு திருப்தியாக்கி நடத்துவார். ஆமென் சொல்லுங்க. ஒருவருக்கும் குறையில்லாதபடி இந்த அப்போஸ்தலர் 5 எழுதப்பட்டிருக்கல, ஒருவர் கூட. அப்ப அதை மட்டும் வாசித்த அப்போஸ்தலர், அப்போஸ்தலர் தான் 4:35 அவர்களில் அவர்களில் ஒருவனுக்கும் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாயில்லை. அல்ல, சத்தம் போட்டு வாசிப்ப. அவர்களில் அவர்களுக்குள் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாயில்லை. இதை மட்டும் மனப்பாடம் பண்ணுங்க. அவர்களில் அவர்களில் ஒருவருக்கும் ஒருவனுக்கும் சொல்லு, ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாயிருந்தது. ஒன்றும் சொல்லு, ஒன்றும் குறைவாயிருந்தது சொல்லு. அவர்களில் அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாயிருந்தது. மனப்பாடமா சொல்லுங்க, ஒருவனுக்கும் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாயிருந்தது. இதான் எழுப்புதல். கை தெரிஞ்ச எழுப்புதல் நாட்களிலே, எழுப்புதல் நாட்களிலே சபையே, சபையே, விசுவாசியே, விசுவாசியே, ஒருவனுக்கும் ஒருவனுக்கும் ஒன்றும் ஒன்றும் குறைவாயிருந்தது இல்லை, குறைவாயிருந்ததில்லை என்று சொல்ல வைப்பாரா? என்று சொல்ல வைப்பா? எனக்கு குறைவு இல்லை, எனக்கு குறைவு இல்லை, எனக்கு கடன் இல்லை, எனக்கு கடன் இல்லை, நிறைவாயிருக்கு, நிறைவாயிருக்கு, உனக்கு தருகிறேன், தருகிறேன், மீதம் எடுத்துட்டு போ, மீதம் எடுத்துட்டு போ, குறைவு இல்ல, குறைவு இல்ல என்று சொல்லும் நாட்கள் வரப்போவதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்றி ஆண்டவரே,
நன்றியப்பா அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி 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 அப்பனே பரலோக பரிசுத்த அக்கினி மெலித்தா தீவின் ரிவைவல் மெலித்தாவில் நடந்த எழுப்புதல் தேசத்தில் வரப்போவதற்காய் நன்றி பவுல்கள் எழும்ப போவதற்காய் நன்றி அக்கினி மூட்டப்படுவதற்காய் நன்றி விரியன்பாம் வெளியே வரப்போவதற்காய் நன்றி தேசத்து தலைவன் இதை காணப்போவதற்காய் நன்றி பட்சமாய் விசாரிப்பதற்காய் நன்றி அதிகாரிகள் மத்தியிலே தேவ கிடைக்க போவதற்காய் நன்றி அவர்கள் மத்தியிலே சுகம் உண்டாக போவதற்காய் நன்றி தேவைகள் சந்திக்கப்பட போவதற்காய் நன்றி 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 எழுப்புதல் தேசத்தில் காணப்போகிறோ கண்கள் காணப்போகிறது எழுப்புதல் தேசத்தில் காணப்போகிறோ சீக்கிரம் காணப்போகிறோ எழுப்புதல் எழுப்புதல் தேசத்தில் எழுப்புதல் 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 தேசத்தில் எழுப்புதல் கண்கள் காண எழுப்புதல் கண்கள் காண எழுப்புதல் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுவோமா நன்றி ஆண்டவரே ஆராதனை ஆராதனை அப்பாங்களுக்கு தாராதனை ஆராதனை அப்பா சமூகத்தில் இந்த சமூகம் கிடைத்திருக்கிற பாக்கியம் சமூகத்தில் அற்புதம் நடக்கிற நேரம் உங்க உடலுக்கு அற்புதம் நடக்கிற நேரம் தேங்க்யூ அப்பா தேங்க்யூ அப்பா செய்ய வேண்டியதை செய்து முடிக்கிற நேரம் உமக்கு சித்தமானது உமக்கு சித்தமான காரியம் செய்து முடிக்கிற நேரம் தேங்க்யூ அப்பா தேங்க்யூ அப்பா அநேக தேங்க்யூ அப்பா நன்றி அப்பா தேங்க்யூ அப்பா தேங்க்யூ அப்பா அக்னியா எங்கள் மத்தியில் ஆவுகிறவர் அக்னி நடுவே பேசுகிற தகப்பன் சுட்டரிக்கிற அக்னி சுகம் தரும் அக்னி பாம்புகளை விரட்டுகிற அக்கினி தேங்க்யூ அப்பா தேங்க்யூ அப்பா தேங்க்யூ அப்பா ஒவ்வொரு உடலிலும் அக்கினியாய் எரிந்து கொண்டிருப்பதற்காய் நன்றி உடலிலே வர வேண்டிய சுகம் வந்திருப்பதற்காய் நன்றி அல்லேலூயா தேங்க்யூ அப்பா தேவையானதையெல்லாம் சந்திக்கிற எங்கள் அக்கினியானவர் ஆவியானவர் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் உன் இதய விருப்பம் நிறைவேற்றுவாராக மகனே மகளே நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உன்னை கடைசி இறுதியாய் ஒன்று நான் ஆசீர்வாதமான வார்த்தையாய் சொல்லுகிறேன் சங்கீதம் 24 சொல்லி முடிக்கிறேன் உன் இதயம் விரும்புகிறதே அவர் நிறைவேற்றுவார் உன் இயக்கம் எல்லாம் அவர் விரைவில் நிறைவேற்றுவார் இதய விருப்பத்தையும் எதிர்கால இயக்கத்தையும் விரைவில் நிறைவேற்றுவாராக என் ஜீசஸ் நேம் ஆமென் ஆமென்